தமிழ்நாடியின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஏ முப்பது கொரோனா பிரிவு இலங்கைக்குள் நுழையும் அபாயம் கீரிமலை பகுதியில் இராணுவம் காணி அபகரிப்பு இன்று காலை போராட்டம் வலுக்கும் உட்கட்சி மோதல் முக்கிய அமைச்சர் ராஜினாமா அரசியல் நிலையான அபிவிருத்தியே நாட்டின் கொள்கை கட்டமைப்பு கிளாஸ்கோ நகரில் ஜனாதிபதி உரை இனி விரிவான செய்திகள் கொரோனா தடுப்பூசிகளுக்கும் கட்டுப்படாத ஏ முப்பது வகை புதிய வைரஸ் பிறழ்வு இலங்கைக்குள் நுழையும் அபாயமுண்டு என சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் கண்டறியப்பட்ட அனைத்து கொரோனா தெரிவுகளும் குறுகிய காலத்துக்குள் இலங்கையிலும் கண்டறியப்பட்டுள்ளன அவற்றைப் போலவே இந்த மாறுபாடு கொண்ட வைரஸ் பிறல் நாட்டினுள் எந்த நேரத்திலும் கண்டறியக்கூடும் என சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார் இந்த புதிய மாறுபாடு நாட்டுக்குள் நுழைந்து பரவத் தொடங்கினால் நிச்சயமாக ஒரு மிக பேரழிவு நிலை ஏற்படும் எனவே சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக கடைபிடிக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்திய அவர் புதிய திரிவுகளை தள்ளி வைத்திருப்பதே எமக்கு ஒரே வழி எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை புதிய கொரோனா வைரஸ் திரிவு தொடர்பில் இலங்கை எச்சரிக்கையுடன் இருக்கின்றது என இராஜாங்க அமைச்சர் சன்னஜயசுமன்ன தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜால் கீரிமலை பகுதியில் தமிழ் மக்களின் காணிகள் சுவீகரிக்கும் பணி இன்று இடம்பெறவுள்ளது இதன்படி தமிழ் மக்களுக்கு சொந்தமான சுமார் பூஜ்யம் தசம் ஆறு நான்கு ஏழு நான்கு ஹெக்டேயர் அளவிலான காணி கடற்படையின் தேவைக்காக சுவீகரிக்கப்படவுள்ள நிலையில் அதற்கான அளவீட்டு பணிகள் இடம்பெறவுள்ளன குறித்த அளவீட்டு பணிகள் இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் கீரிமலை நகுலேஸ்வரம் ஜே இருநூற்றி இருபத்தி ஆறு கிராம சேவகர் பிரிவில் இடம்பெறவுள்ளன காணி உரிமையாளர்களின் சம்மதம் இல்லாமலேயே இந்த அளவீட்டுப் பணிகள் இடம்பெறவுள்ளன இந்த நிலையில் காணி உரிமையாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் இணைந்து இக்காணி சுவீகரிப்பு நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தலைமையிலான அரசிலுள்ள முக்கிய அமைச்சரொருவர் ராஜினாமா செய்யவுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது ராஜினாமா கடிதம் தயாராகவே உள்ளதெனவும் ஸ்கொட்லாந்து சென்றுள்ள ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாடு திரும்பியதும் அவர் பதவி துறப்பாரெனவும் சிங்கள இணையதளமொன்று செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த அமைச்சர் பதவி விலகிய பின்னர் அரசுக்குள் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் எனவும் அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்கள் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நிலையான அபிவிருத்தியே இலங்கை அரசின் கொள்கை கட்டமைப்பாகும் அதன்படி இயற்கைக்கு எதிராக செயற்படுவதற்கு பதில் அதனோடு இணைந்து செயற்பட வேண்டும் அதன் மூலம் நிலையான அபிவிருத்தியை அடிப்படையாக கொண்ட புதிய விவசாய புரட்சி ஒன்று அவசியம் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்கொட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற காலநிலை மாற்றம் என்ற துணைப்பொருளின் கீழ் இலங்கை ஏற்பாடு செய்திருந்த விசேட கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் நவீன விஞ்ஞான பொறிமுறைகள் மற்றும் பண்டைய வழிமுறைகள் ஊடாக சுற்றாடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத விவசாய உற்பத்திகளை அதிகரிப்பதே தற்போது எமக்கு உள்ள சவாலாக காணப்படுகிறது காலநிலை மாற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சாசனத்துக்கு அமைய இலங்கையின் புதுப்பிக்கப்பட்ட தேசிய நிர்ணயங்கள் மற்றும் அபிலாஷைகள் என்பன நன்கு பிரதிபலிக்கின்றன இலங்கையில் விவசாயிகளிடையே பல தசாப்தங்களாக சிறுநீரக நோய் நிலைமை பெரும் பிரச்சனையாக உள்ளது இதற்கு முக்கிய காரணமாக ரசாயன பசலையை அதிகளவில் பயன்படுத்துவதே காரணமாகும் இந்நிலையிலேயே ரசாயன பசலை இறக்குமதியை குறைப்பதற்கும் சேதன விவசாயத்தை அதிகளவில் ஊக்குவிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எதிர்கால சந்ததியினருக்காகவே இந்த பூமியின் பாதுகாவலர்களாக நாம் அனைவரும் வாழ்ந்து வருகிறோம் இயலுமான வகையில் அதற்கு பங்களித்து அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு அபிவிருத்தி உதவிகள் தொழில்நுட்ப பரிமாற்றல்கள் திறன் அபிவிருத்தி முதலீடுகள் மற்றும் நிதி உதவிகளையும் இயலுமான பங்களிப்புகளையும் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் வழங்கும் என்று எதிர்பார்க்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடியோடு இணைந்திருங்கள்